ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்போர்டு ஹவுஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ்களை ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹவுஸ் ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கார்போர்டு அதுக்கப்புறம் கலர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு கலர் ஏ ஃபோர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பென்சில் இல்லை கலர் பெயிண்டிங் வச்சினும் கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சைடில் ஓட்டுறதுக்காக வந்துட்டு ஒரு த்ரீ பீசஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதுலேயும் வந்துட்டு நான் பேப்பரை வந்துட்டு கலர் ஒட்டிக்கிறேன் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் பார்க்க அட்ராக்டிவாக நல்லா செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவேளை டிஃப்ரெண்ட் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேம் கலரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சேம் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் குட்டிஸ்களுக்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பெட்டு செய்கிறதுக்காக ஒரு ஃபோர் கார்போர்ட் பீசஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது ரொம்ப ரிஸ்கிலாம் இல்லை ஈஸியாக நாலு பீஸ் ஆஃப் கார்போர்டை கட் பண்ணிவிட்டு அது கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது பெட் ரெடி ஸோ இதை வந்துட்டு நான் இப்படியே நம்ம வைக்க முடியாது ஸோ இதுக்கு மேலே ஒரு கலர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன் நார்மலாக கலர் ஏ ஃபோர் ஷீட்டை ஒட்டினா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் எப்படி கட் பண்ணி ஒட்டணும் அப்படிலாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இதுக்கெல்லாமே நான் ஒரு நல்ல வீடியோ போடுறேன் இதுக்கு நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ப்ரைட்டாக இருக்கும் எல்லோ கலர்ஸ் ஸோ அதனால் அந்த கலர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கட்லோட சைடில் ஒட்டுறதுக்காக ரெண்டு ஒரு பெரிய கார்போர்ட் பீஸும் ஒரு சின்னதும் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்துட்டு நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே நான் ஆல்ரெடி வெட்டி வச்ச பீஸஸ் ஸோ இப்போ வந்து நான் ஒட்டிக்கிறேன் இது ரொம்பவே இருக்கும் இந்த மாதிரி கார்போர்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் குட்டீஸ்களுக்கு விளையாடுறதுக்கும் குட்டீஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை பெரியவங்க யாராவது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லை காட்டுங்க இந்த வீடியோ அவங்க பார்த்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் பார்க்குறோம் இந்த டேபிள் ஸ்டடி டேபிள் கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ அதுக்காக நான் த்ரீ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஃபோர் ஷீட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே யூஸ் பண்ணும்போது பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நல்லா க்ளியராக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அட்ராக்டிவாக இருக்கும் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பிடிச்சிருந்தா ஆனால் மேக்ஸிமம் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ப்ரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா குட்டீஸ்க்கு ப்ரைட் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெருசாக பண்ணல ஏன்னா பெருசாக பண்ணணுன்னா பெரிய கார்போர்ட் வேணும் நான் இருக்கிற சின்ன வீட்டில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேயே பண்ணும்போது இந்த கார்போர்ட் ஹவுஸ் தான் பண்ணலன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது ஸோ அதனால தான் நான் கார்போர்ட் ஹவுஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவில் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் போடுவேன் வீடியோவாக ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரா இழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் இந்த கம்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் நினச்சி கார்போர்ட் ஹவுஸில் கார்ட்போர்ட் பீஸில் ஒட்டும் போது கண்டிப்பாக இது வந்து ஒட்டாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்லாவே ஒட்டிச்சு சீக்கிரமாக காஞ்சிருது ஸோ இப்போ அந்த ட்ரா வந்துட்டு காயிட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த இது செட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து மூணு பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன் அந்த எல்லோ கலர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் இது கார்போர்ட் பீஸ் நான் வீட்டில் நான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ரூபாய்க்கு கலர் ஏ ஃபோர் ஷீட் அப்புறம் கொஞ்சம் கம் அவ்வளோதான் குட்டீஸ்களுக்கு தேவையான ரொம்ப பிடிச்ச பெரியவங்களுக்கு பிடிச்ச கம்மி மீனி கார்போர்டு ஹவுஸ் வந்து ரெடியாகிடும் ஸோ இப்போ நான் வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு நான் குளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ குளூகுன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் திடீர்னு வெடிச்சிரும் ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மளோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம சைடு வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸ் வந்து நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி சைட் பார் நீங்கள் ஒட்டுறதுக்கு வந்து மேக்ஸிமம் குளூ கன் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நார்மல் குளூலாம் வந்துட்டு ஒட்டுறது வந்து காயத்துக்கு வந்து லேட் ஆகும் ஆனால் இதுனா டக்குன்னு வந்துட்டு ஒட்டிக்கும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் குளூகன் இருந்தால் ஒட்ட பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் கம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் பொறுமையாக அதுக்காக வெயிட் பண்ணணும் ஒட்டிருச்சா இல்லையான்னு சும்மா சும்மா எடுத்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒட்டியிருக்காது ஸோ நீங்கள் எது பண்ணாலும் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ அதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும் நான் பண்ணும்போது த்ரீ பீசஸ் சைடுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் டூ பீசஸ் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் டூ பீசஸ்ஸே வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நம்ம வந்து செஞ்சது எல்லாமே நான் வந்து இப்போ ஒட்டிக்கிறேன் ஸோ பெட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்து நான் சொன்ன டேபிள் வந்து நான் கலர் பேப்பர் வந்து ஒட்டிவிட்டேன் வெளியே ஸோ வீடியோ உங்களுக்கு நான் காட்டல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலருக்கும் பிங்க் கலருக்கும் நல்ல மேட்சிங் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கவே ஸோ இப்போ இந்த மாதிரி மூணும் ஒட்டிட்டு இப்போ இதுக்கு நடுவில் அந்த பிடிச்சு இழுக்கிற மாதிரி கைப்பிடிக்கு வந்து நான் ஸ்டோன் ஓட்டிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் புட் இப்படி தான் இருக்குது ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நான் ஒட்டினது சேர் பண்ணது வந்துட்டு நான் சேர் பண்ண அந்த வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில ஸோ அப்புறம் ஹார்ட் வந்து ஸ்டிக்கை ஒட்டியிருக்கேன் ஸோ தான் நம்ம ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு கார்போர்டு ஹவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டிஸ்கில் பிடிச்ச ஷார்ட் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்